மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டம், திஷா கமிட்டியின் கூட்டம் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இது முதல் கூட்டம். ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து நிதி பங்கீடு செய்து நடைமுறைப்படுத்துகிற பல்வேறு திட்டங்கள், முழுமையான ஒன்றிய அரசின் நிதி ஒதுக்கீட்டால் நடைமுறைப்படுத்தப்படுகிற திட்டங்கள், குறிப்பாக 100 நாள் வேலை திட்டம், வேலைவாய்ப்பு திட்டம், குடிநீர் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் குறித்து இன்று விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே 5 முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்தோம். 100 நாள் வேலை திட்டத்தை 100 விழுக்காடு வழங்குவதற்கும், அதற்கென்று ஒதுக்கப்படுகிற நிதியில் 75 விழுக்காடு சம்பளமாக மக்களுக்கு வழங்கப்படும் வகையில் அரசு உரிய கவனத்தை செலுத்த வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பணித்தள பொறுப்பாளர்கள் நியமனம் செய்வது குறித்து உரிய வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட, அதில் SC ST சமூகங்களை சார்ந்தவர்கள் இடம்பெற முடியாத நிலை இருக்கிறது. அவர்களும் அதில் இடம்பெறுவதற்கு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். திறந்த வெளியில் மலம் கழிக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு 4வது இடத்தை பெற்றிருப்பதாக புள்ளி விவரம் கூறுகிறது. 33.9% பேர் திறந்த வெளியிலே மலம் கழிக்கும் அவலம் தமிழகத்தில் இருக்கிறது. கேரளாவிலே 0.4% தான். ஆகவே ஒப்பீட்டளவிலே தமிழ்நாடு மிக மோசமாக இருக்கிறது. தமிழக அரசு இதிலே கவனம் செலுத்தி அதற்கென்று ஒரு சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அடுத்து சாகி திட்டம் என்கிற ஒரு திட்டம், நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னோடி கிராம திட்டம். அதில் அரசின், மாநில அரசின், மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதியிலே அலுவலகம் கட்டித்தர வேண்டும், அதற்கு மாநில அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம். மெட்ரோ வாட்டர் சப்ளை, குடிநீர் வழங்குதல், கழிவுநீர் அகற்றுதல் தொடர்பான பணியாளர்கள் 3 நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே வலியுறுத்தியிருக்கிறோம். 31 ஆண்டுகளாக சிறைப்பட்டிருந்த பேரறிவாளன் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு தாய் நடத்திய நெடும் போர், அறப்போர் வென்றிருக்கிறது. நாகேஸ்வர ராவ் அவர்களின் தலைமையிலான நீதிபதிகளின் அமர்வுக்கு எமது பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்குகிறோம். அவர்களின் நேர்மை திறம் பாராட்ட தகுந்தது. ஆளுநர் அவர்கள் இதில் நடந்து கொண்ட முறை சட்டத்துக்கு புறம்பானது. அமைச்சரவை எடுக்கிற தீர்மானத்திற்கு கட்டுப்பட்டவர்தான் ஆளுநர். அதை காலம் தாழ்த்துவதோ அல்லது அலட்சியப்படுத்துவதோ கூடாது என்று ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருப்பது வரவேற்கத்தகுந்தது. இந்த தீர்ப்பு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு, ஒரு நிரபராதிக்கு காலம் தாழ்ந்து கிடைத்திருக்கிற ஒரு நீதி. இதனால் 30 ஆண்டு காலம் அவர் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார். இளமையை பறிகொடுத்திருக்கிறார். உரிய காலத்தில் குடும்ப வாழ்க்கை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய மறுவாழ்வுக்கு இந்திய ஒன்றிய அரசு வழிகாட்ட வேண்டும், அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், அவர் மீது பொய் வழக்கு புனைந்தவர்கள் மீது உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கும் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. மத்திய அரசு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போதும் சரி, இன்றைக்கு BJP ஆட்சியில் இருக்கிற போதும் சரி, இந்த விவகாரத்தில் பேரறிவாளனுக்கு எதிராகவே மத்திய அரசு செயல்பட்டது. கடைசி நிமிடம் வரையில் இதை தடுப்பதற்கு முயற்சி செய்தது. ஆனால் சட்டமும்
நீதிமன்றமும் நேர்மையின் பக்கம் வாய்மையின் பக்கம் நீதியின் பக்கம் நின்றது. அதனால் பேரறிவாளன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய விடுதலை மற்றவர்களுக்கும் விடுவிப்பதற்கான ஒரு வழியை உருவாக்கி தரும் என்று நான் நம்புகிறேன். 32 ஆண்டுகளாக சிறைப்பட்டிருக்கக்கூடிய மற்றவர்களும் விடுதலை பெறுவதற்கு இது வழிவகை அமைக்கும் என்று நான் நம்புகிறேன். பேசிக்கொண்டிருக்கிற போதே, கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிற போதே இடையிலேயே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேரறிவாளனை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது என்கிற தகவலை சொன்னார். தமிழக அரசு அவருடைய விடுதலைக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தேன். விடுதலையான தகவலை சொன்னார். இதையொட்டி அதிகாரிகளோடு பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் சொன்னார்.